அடுத்து MCQ 3 பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? இன் அன் அன்பயாஸ்ட் பிஎன் ஜங்ஷன் தி மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தட் இஸ் ஹோல்ஸ் இன் தி பி ரீஜியன் டிஃப்யூஸ் இன்டு என் ரீஜியன் பிகாஸ் ஆஃப். அதாவது ஒரு பிஎன் ஜங்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எதில் இருக்க மெஜாரிட்டி? பி ரீஜியனில். பி ரீஜியனில் பாருங்கள் ப்ளஸ் அதிகமாக இருக்குது, மைனஸ் 2 காட்டியிருக்கேன். அது 2 இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்கலாம், அல்லது குறைச்சலாக இருக்கலாம். ஆனால் கம்பேர்டு டு ப்ளஸ் மைனஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. என்ன சார் பி ரீஜியனில் போய் எலக்ட்ரானை காட்டியிருக்கீங்க? இது வெப்பத்தினால் உருவாகக்கூடியது, அது அப்பப்போ கொஞ்சம் அதிகமாகும் குறையும் அந்த மாதிரி இருக்கும், தானாக உருவாகிறது. மாசூட்டல்னால் உருவானது ஹோல்ஸு. அப்போ பி ரீஜியனில் ப்ளஸ் அதிகமாக இருக்குது, அதாவது ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் அது மெஜாரிட்டி கேரியர், அதாவது பெரும்பான்மை உறுதியாக. என் ரீஜியன் பார்த்தீங்கன்னா மாசூட்டல்னால அல்லது டோப்பிங்னால் உருவானது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இதில் இன்னொரு சந்தேகம் வந்துடும், இப்போ எலக்ட்ரான் உருவாக்கியிருக்கோம், அப்போ இந்த கிறிஸ்டல் வந்து சார்ஜரு வந்து நியூட்ரல் இல்லையா? அப்படின்னா அங்கே எத்தனை ப்ரோட்டான் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்குது. ஒரு பி டைப்லேயோ என் டைப்லேயோ எத்தனை ப்ரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ சார்ஜை பொறுத்தவரையிலும் ஹோலிஸ்டிக்காக நியூட்ரலாக இருக்கும், சமநிலையில் தான் இருக்கும். அப்புறம் எப்படி என் டைப்னு சொல்கிறீங்கன்னா நெகட்டிவ் வகை, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்க எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்குது, இயங்குவதற்கு ஃப்ரீயாக இருக்குது, எங்கே வேணாலும் போக முடியும், அவ்வளோதான். மற்றபடி ப்ளஸ் அதிகமாகவோ மைனஸ் அதிகமாகவோ இல்லை. சரியா? ஃப்ரீயாக இருக்கிறது எதுங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ பி டைப்பில் ஃப்ரீயாக இருக்கிறது ஹோல்ஸு, அது வந்து ப்ளஸ் சார்ஜ் அதிகமாகிடுச்சுன்ற மீனிங்கில் ஹோல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இங்கே என் டைப்பில் எலக்ட்ரான்ஸு ஃப்ரீயாக இருக்குது. சரியா? அப்போது மெஜாரிட்டி மைனாரிட்டி அதாவது பெரும்பான்மை சிறுபான்மை அப்படின்னு பார்க்குறப்போ பி டைப்பில் அல்லது பி ரீஜியனில் எது பெரும்பான்மையாக இருக்குது? ஹோல்ஸ் பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனால இங்கேருந்து ஊடுருவி இங்கே போகுதுன்றாங்க. எப்போ ஊடுருவோம்? இந்த மாதிரி உருவான உடனே என்னாகும்? இங்கே பாருங்கள் ப்ளஸ் அதிகமாக இருக்குது, இங்கே மைனஸ் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குன்னா இங்கே ஃப்ரீயாக இருக்க எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இயற்கையிலேயே எல்லாமே என்ன செய்ய முயற்சி பண்ணோம்? சமன் செய்ய, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்போ இந்த அடர்த்தி ஹோல்ஸினுடைய அடர்த்தியை சமன் செய்யறதுக்கு இது நகர்ந்து என் டைப் பக்கம் போகும். சரியா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இங்கே எலக்ட்ரானுடைய ஃப்ரீ எலக்ட்ரானுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அது பி டைப் ரீஜியனுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணும், வரும். வந்ததுக்கப்புறம் மின்னழுத்தம் ஏற்படும். சரி, அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதுக்கு சரியான விடையை சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்காங்க? தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ இது இப்படி போகிறதுனால அதுக்கப்புறம் இங்கே ஒரு மின்னழுத்த அரண் உருவாகும், பொட்டன்ஷியல் பேரியர் உண்டாகும். அந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்ததுக்கப்புறம் இதால் போக முடியாது, மூவ் ஆக முடியாது. அப்போ பொட்டன்ஷியல்னால போகுதான்னு பார்த்தா பொட்டன்ஷியல் தேக்குமே தவிர அலோவ் பண்ணாது. அப்போ இந்த ஆன்சர் இல்லை. தி ஹையர் ஹோல் கான்சன்ட்ரேஷன் இன் பி ரீஜியன் தேன் என் ரீஜியன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? என் பகுதியில் உள்ளதை விட பி பகுதியில் அதிக துளை செறிவு. அது உண்மைதான், இங்கே பி பகுதியில் துளை செறிவு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிறத விடன்றாங்க, என் பகுதியில் துளைகள் இருக்குது, ஆனால் இங்கே என்ன மொத்தத்துக்கும் ஒரு 2 தான் காட்டியிருக்கேன், ஆனால் இங்கே பாருங்கள் மொத்தத்துக்கு எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ இங்கே இருக்க துளையினுடைய செறிவு ஹோல் கான்சன்ட்ரேஷனை விட பி டைப்பில் அதிகமாக தான் இருக்குது, அதனால் இந்த பக்கம் போகுதுங்கிறது சரியான விடைதான். தி அட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆஃப் என் ரீஜியன். இங்கே இருக்க எலக்ட்ரான் இதை அட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னா, அட்ராக்ஷனுங்கிறத இங்கே எப்படி எடுத்துக்கலாம்? கவர்ச்சி விசை ஏதாவது இருக்குமானா? கவர்ச்சி விசைன்னு தனியாக எதுவும் கிடையாது, அதனால் இதை எடுத்துக்க வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், தி ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி என் ரீஜியன் தேன் இன் பி ரீஜியன். இப்போ என் ரீஜியனில் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா இல்லையா? இருக்கு.
இங்க எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. இங்க இருக்க எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனை விட இங்க அதிகமா இருக்கிறதுனால இயற்கையிலே என்ன செய்ய விரும்பும், சமன் செய்ய விரும்பும். அப்ப ஹோல் போனாதான் என்ன ஆகும், அங்க எலக்ட்ரான் அடர்த்தியை சமன் செய்ய முடியும். அதாவது இங்க இருக்கிற எலக்ட்ரான் அடர்த்தி அளவுக்கு இதனுடைய எலக்ட்ரான் அடர்த்தியை குறைக்க முயற்சி பண்ணும். அப்ப இதுவும் சரிதானே. இந்த ஆன்சர் தி ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி என் ரீஜியன், ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி என் ரீஜியன். இங்க ஹையர் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா ஹோல் போகுமா, போகாது. அப்ப என்னை பொறுத்த வரையிலும் இதுவும் சரியான ஆன்சர் தான். ஏன்னா உங்களுக்கு புக்கில் வந்து இந்த ஆன்சர் சரியும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து அப்போ ஆன்சரை பின்னே வச்சுக்கலாம்.